ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில காலங்களுக்கு முன்னர் வரை இந்தியாவின் தலை சிறந்த சுழற்பந்து வீச்சாளர் என்றால் அது ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். தமிழகத்தைச் சேர்ந்த இவர் இந்திய அணியின் பல வெற்றிகளுக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். சமீப காலமாக அவர் இந்திய அணியின் ஒருநாள் போட்டி மற்றும் T20 போட்டிகளில் இருந்து ஓரங்கட்டப்பட்டுள்ளார். தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே விளையாடி வருகிறார். தற்போது இந்தியாவின் டெஸ்ட் அணியில் இருந்தும் அவர் ஓரங்கட்டப்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. அதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட குவாலிட்டியான ஒரு மற்றும் கேதார் ஜாதவ் இவங்க நாலு பேர் இருக்காங்க. இந்த சுழற்பந்து வீச்சாளர் அப்படின்னு பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா தான் இருக்காரு. இதனால இந்திய அணியில சுழற்பந்து வீச்சாளரான அஸ்வினுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை இந்தியாவின் தலைசிறந்த சுழற்பந்து வீச்சாளராக திகழ்ந்தவர் ரவிச்சந்திரன் அஸ்வின். இவர் 2011 ஆண்டு இந்திய அணி உலக கோப்பையை வென்ற போதும் மற்றும் 2013 ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற போதும் இந்திய அணியில் ஒரு முக்கிய வீரராக திகழ்ந்தவர். அதே போல 2016 ஆண்டிற்கான ICC-யின் சிறந்த வீரருக்கான விருதையும் இவர் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இந்திய அணியில் இருந்து ஓரங்கட்டுப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்றால் காயம் மற்றும் போதிய ஃபார்ம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இளம் வீரர்களான யுவேந்தர் சஹால் மற்றும் குல்தீப் யாதவ் இவர்களின் வருகைக்கு பிறகுதான் அஸ்வினுக்கான வாய்ப்பானது குறைக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல இது பற்றி பேசியுள்ள தமிழக கிரிக்கெட் சங்க தலைவர் நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்போது காயங்களில் இருக்கிறார், அதனால்தான் அவருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதே போல இந்திய டெஸ்ட் அணியில் இருந்து அஸ்வினை எப்போதும் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.